வெல்கம் டு சத்யாஸ் வ்ளாக். ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து டொமேட்டோ மீன் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகாய், 1/2 புதினா. கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நார்மல் தக்காளி சட்னி மாதிரி தான், அதில் கொஞ்சம் புதினா சேர்த்து நம்ம புதினா சட்னி மாதிரி புதினா தக்காளி சட்னி செய்கிறோம். நான் இது எதனால் யோசித்தேன்னா, குழந்தைங்க புதினா எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி சட்னியில் சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு மென்ட் வந்து இன்டேக் ஆக முடியும், இல்லைன்னா அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் புதினா குழந்தைங்களுக்கு நாங்கள் இன்டேக் கொடுக்க முடியுது. நல்லா வதக்கிக்கங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கங்க. நம்ம இது வரமிளகா சேர்த்து கூட செய்யலாம், அது டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும், கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த சட்னி வந்து ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு எனஃபாக இருக்கும். நல்லா வதக்கிக்கங்க, நல்லா அந்த தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கணும். இது வதக்கி ஆற வச்சு நான் அரைச்சி சட்னி எடுத்துட்டேன், மிக்சியில் போட்டு சட்னியாகவே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு வைக்க போகிறேன். புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாய்.